Good afternoon, Muniba ma'am. Good afternoon, Sophia ma'am. Then good afternoon, students. எல்லாருக்கும் என்ன வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பப்பட் மேக்கிங் இருக்கா, அதுல ஒரு சில வெரைட்டிஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பப்பட் மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா கலர், ஓகே, பென்சில், ஃபைன் ஆர்ட் பிரஷஸ், premium fabric glue, okay, இந்த மாதிரி 5-6 அப்போ 5-6 இந்த கையில அப்படின்னா ஏதாவது ஏதாவது இருந்தா வீட்டுல இருந்தா எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க எல்லாமே ஒரு ஆர்டினரி ஷார்ட் ஒரு பீஸ் எடுத்துக்காங்க, ஏ4 ஷீட் எடுத்துக்கங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சார்ட் எடுத்துக்கங்க. எஸ்பெஷலி வந்து நம்ம அப்புறமா லாஸ்ட்ல படிக்கலாம். ஓகே, சார்ட் எடுத்துக்கங்க உங்க கையில. சார்ட் இந்த மாதிரி ஒரு பிட் ஆஃப் சார்ட் நமக்கு போதும். இதுல பென்சில் எடுத்துக்கோங்க, ஸ்டிப்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகே. பிரஷ் நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். டிராயிங்க்கு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கெட்ச்ல டிரா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, நான் பென்ல டிரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் இப்போ ஒரு பிட் ஆஃப் சார்ட் எடுத்துக்கோங்க. சார்ட் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஸ்டிக்ஸ் எல்லாமே எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ வந்து அனிமல்ஸ் வந்து அனிமல் பப்பட் நம்ம பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பண்ண போறது வந்து அனிமல் பப்பட். ஓகே, அனிமல்ஸ்டிக் பப்பட் பண்ண போறோம். அனிமல்ஸ்டிக் பப்பட்ல நம்ம என்னெல்லாம் அனிமல்ஸ் பண்ணலாம், எவ்வளவு வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் வேணாலும் நீங்க பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நான் ஒரு அனிமல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, பாத்தீங்கன்னா ஒரு சர்ஸ்ட் வரைஞ்சுட்டாங்க, சின்னதா வரையலாம். நான் உங்களுக்கு சிம்பிளா இருக்கிறத கொஞ்சம் பெருசா வரையினா, இந்த சர்க்கிள்ல இந்த இடம் வந்து கொஞ்சம் இப்படி வரணும். ஓகே, நம்ம வரைய போறது டைட்டர் ஃபேஸ். ஓகே, இந்த இந்த பெண்டெல்லாம் நீங்க கொஞ்சம் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து சர்க்கிள்ல எப்படி மேக் பண்ணலாம் தான் காமிச்சிருக்கேன். ஓகே, இங்க வந்து சர்க்கிள் வந்துருக்கீங்க. ஒரு ஆஃப் சர்க்கிள்ல ரெண்டு இயர் வரைஞ்சிருக்கீங்க. ஓகே, ஆஃப் சர்க்கிள்ல ரெண்டு இயர் வரைஞ்சிருக்கீங்க. இப்போ வந்து பாருங்க, நோஸ் வரைய போறீங்க. நோஸ் வந்து சென்டர்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரைய போறீங்க. ரெண்டு மவுத் நீங்க வரைய போறீங்க இந்த மாதிரி. ஓகே, ஐ வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஷேப்ல உள்ள இன்னர் ஐ ஒண்ணு வரைய போறீங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம இப்போ இப்போ தெரியுதாமா? இஸ் இட் கிளியர்? இப்போ வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கு? ஓகே, இந்த வாய்ஸ் மட்டும் அப்பப்போ பிரேக் ஆயிட்டே இருக்கு மேம். அப்படியே மேம். ஓகே மேம். இப்ப
இப்போ கிளியரா இருக்கா மேம்? நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது, ஆனா லைட்டா இடையில இடையில பிரேக் ஆகுது. ஏதோ ஃபேன் ஏதோ ஓடுதா? ஃபேன் ஏதோ சத்த வர மாதிரி. இப்ப கிளியரா இருக்கா மேம்? இப்ப ஆரம்பிங்க, நான் பிரேக் ஆச்சுதான் மட்டும் சொல்றேன் நான். ஓகே ஓகே மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் ஸ்டிக் பப்பட்ஸ் நம்ம பண்ண போறோம். அனிமல் ஸ்டிக் பப்பட்ஸ்க்கு வந்து ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிருக்கேன். நம்ம ஆர்டினரி சார்ட் எடுத்திருக்கேன், அதுல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிருக்கேன். ஓகே ஸ்டிக் இல்லைன்னா ஏதாவது ஒரு டூத் பீக் இருக்கலாம், அல்லது இந்த ப்ரூம் ஸ்டிக் கூட இப்போதைக்கு நீங்க வச்சுக்கலாம். ஸ்டிக் வாங்குற வரைக்கும் ப்ரூம் ஸ்டிக் கூட வச்சுக்கலாம். ஓகே இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ நம்ம வந்து டைகர் பண்ண போறோம். டைகருக்கு வந்து பாருங்க, இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். அது வந்து ஸ்கெட்ச்னால நான் இப்படி பண்றேன், இல்லைன்னா நம்ம கலர்ல பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரி டைகரோட ஃபேஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இதை எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னா, இது அப்படி நீங்க சின்னதா கட் பண்ணிடுங்க. ஓகே பீஸ் முதல்ல நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை டைகர் ஷேப் நான் கட் பண்ணிருக்கேன். இந்த ஃபேஸ் வந்து சார்ட்ல வரையறேம்மா. சார்ட் இல்லைன்னா ஒரு அட்டை இருந்தா கூட நீங்க வரைஞ்சுக்கலாம். சின்னான அட்டை, இந்த நம்ம பொடிகள்லாம் வர்ற அட்டை, அந்த மாதிரி அட்டைகள கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்ட் இல்லைன்னா. ஓகே இப்போ இந்த ஃபேஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இப்போ இந்த ஃபேஸ் கட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக் நான் எடுக்கிறேன். இந்த ஸ்டிக்ல வந்து நான் ப்ளூ தடவிட்டு இதை ஒட்டிடுறேன். நான் ஃபேப்ரிக் க்ளூவை நீங்க இதுல அப்ளை பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். சம்டைம் இது ட்ரை ஆயிருந்துச்சுன்னா நமக்கு க்ளூ கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே பாருங்க, ஒரு ஸ்டிக் கூட எடுத்துக்கிறேன். நான் ஸ்டிக் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஓட்டிக்கலாம். ஓகே ஸ்டிக்கை வந்து பேக் சைட்ல பாருங்க, இந்த மாதிரி நீங்க ஓட்டணும். இந்த மாதிரி ஐ ஸ்டிக் ஓட்டிக்கங்க. இது வந்து அனிமல் பப்பட் கலர் பண்றது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இது கொஞ்சம் காயட்டும், நம்ம கலர் எப்படின்னு பாக்கலாம். கலர் வந்து நிறைய பப்பட்ஸ் பண்ண போறோம், பண்ணிட்டு அதுக்கப்புறமா கலர் பார்க்கலாம். இப்ப இது வந்து ஒரு டைகர் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகேவா டைகர் வரைஞ்சிருக்கோம். இன்னும் லூஸ் எல்லாம் டீப்பா வரையிறதுன்னா இன்னும் நல்லாவே வரையலாம். இந்த மாதிரி நீங்க வரைஞ்சிக்கலாம். ஓகே இப்போ ஒரு அனிமல் பப்பட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க என்ன பண்ண போறோம்னா, ஃபேமிலி ஸ்டிக் பப்பட். இது வந்து ஒரு அனிமல் பப்பட். நான் ரெண்டு மாடல் செஞ்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அனிமல் பப்பட் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்டிக் பப்பட். இந்த ஃபேமிலி ஸ்டிக் பப்பட் எப்படி பண்றது? அதுவும் சேம் சார்ட் தான். இந்த சார்ட்ல வந்து பாருங்க, ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கங்க. ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கங்க. நீங்க இப்போ வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு அம்மா அப்பா ஒரு சைல்டு, மூணு பேர் அல்லது நாலு பேர் கூட நம்ம கூட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் வந்து சின்னதா அல்லது பெருசா வெட்டிக்கங்க. ஓகே உங்ககிட்ட இப்போதைக்கு சார்ட் இல்லைன்னா பழைய நோட்புக்கோட அட்டைகள் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாமா? பழைய நோட்புக்கோட அட்டை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லா கையிலுமே இருக்கும். பழைய நோட்புக்ஸோட அந்த வார்னிஷ் அட்டைகள்லாம் இருக்குல்ல, வார்னிஷ் நோட் புக், லாங் சைஸ் நோட் புக் அந்த மாதிரி இருக்கும்ல, அதோட அட்டைகள் நீங்க இந்த மாதிரி டிரா பண்றதுக்கு கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே
இப்போ இது ஒரு சர்க்கிள் நான் டிரா பண்ணிருக்கேன். நான் வந்து ஒரு சைல்டு தான் இதுல நான் வரைய போறேன். அந்த சைல்டு வந்து எப்படி வரையலாம்னு சொல்றேன். ஒரு கண்ணு பாருங்க, இந்த டி மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஒரு சைல்டு ஃபேஸ் மாதிரி நான் சிம்பிளா வரைஞ்சிருக்கேன். இது நீங்க எப்படி வேணாலும் நீங்க வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணலாம் அப்படி நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஒரு பாய் மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பாய்க்கு வந்து ஒரு ஷர்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பேரு பேசுற மாதிரி நம்ம ஓகே இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். கரெக்டா கட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இதுல வந்து நான் இத வந்து இந்த ஃபேஸ் வந்து ஒட்ட போறேன். ஓகே, இதுல வந்து நான் இந்த ஃபேஸ் வந்து ஒட்ட போறேன். ஓகே, இந்த ஃபேஸ் வந்து இதுல நான் ஸ்டிக் பண்ண போறேன். இப்போ இது வந்து நம்ம ஒரு பாய் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு பாய், ஓகே, இந்த பாய் ஒரு ஸ்டிக்ல நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டிக் பண்ணும்போது இந்த மேல இருக்கிற அந்த ஹெட்ல இருந்து பாதியில இருந்து வர மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடம் ஃபுல்லா நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடம் ஃபுல்லா நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா கரெக்டா நான் சென்டர்ல பண்ணிருக்கேன். ஒரு பாயோட ஃபேஸும் இது ஒரு ஷர்ட் மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். ஓகே, ஷர்ட் என்ன கொஞ்சம் ஹைட் சின்ன பையங்கிறதுனால நம்ம ஹைட் கொஞ்சம் கம்மி பண்றதுதான் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது நம்ம ஒரு பாய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஃபேமிலி இது வந்து அனிமல் ஸ்டிக் பேப்பர், இது வந்து ஃபேமிலி ஸ்டிக் பேப்பர். ஓகே, நம்ம முதல்ல எல்லாமே செஞ்சு வச்சிடலாம். அப்புறம் நம்ம கலர் பண்ணும்போது ஒவ்வொரு செட் ஆஃப் பப்பட்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டோரி பப்பட். ஸ்டோரி பப்பட்க்கு இங்க நிறைய ஸ்டோரிஸ் நம்ம கிட்ட இருக்கு. டாட்டா இருக்கு, அந்த மாதிரி ரேபிட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இப்ப நான் ஒரு டாட்டா செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஸ்டோரி பப்பட். நீங்க என்ன ஸ்டோரி, இப்ப லைன் அண்ட் மவுஸ் அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டோரி பப்பட்ல சின்ன ஒரு மவுஸ் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி நீங்க நம்ம எது என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்திருக்கீங்களோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த ஸ்டோரி பேப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, நம்ம ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு, இதுவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு டார்ட்டாய் வந்து வரைஞ்சிக்கலாம். எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஓகே, டார்ட்டாய் வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்க போறோம். ஓகே, இப்ப பாருங்க இதை நல்லா க்ளோஸா கட் பண்ணிட்டு
நான் இப்ப உங்களுக்கு ஒரு அஞ்சு வெரைட்டி ஆஃப் பப்பட்ஸ் நான் காமிக்க போறேன். நீங்க என்ன டிரா பண்றீங்களோ அந்த டிராயிங்க நல்ல மார்க்கர்ல அந்த மாதிரி நீங்க வரைஞ்சிட்டு அல்ல ஸ்கெட்ச்ல கூட வரைஞ்சிக்கலாம். சார்ட்ங்கிறதுனால ஸ்கெட்ச்ல வரைஞ்சா நம்ம கலர் பண்ணாலும் ஒண்ணும் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு டாட்டாய் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டாட்டாய் நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம்னு காமிக்கிறேன். இது இந்த பேக் சைட்ல இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு நான் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த இடத்துல ஸ்டிக் நம்ம பண்றோம் அப்படின்னு காமிக்கிறேன். நான் இந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது பாருங்க, இது ஸ்டோரிக்காக நான் ரெடி பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் பப்பர், அடுத்தது வந்து ஃபேமிலி ஸ்டிக் பப்பர், அடுத்தது வந்து ஸ்டோரி பப்பர் பார்த்துருக்கோம். இங்க அடுத்தது வந்து ஃபிங்கர் பப்பர், ஃபிங்கர் பப்பர் பார்க்க போறோம். ஃபிங்கர் பப்பர்ல நீங்க அதே மாதிரி ஃபிங்கர் பப்பர்ல வந்து இப்போ டைகர் வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல எது வேணாலும் நீங்க ஃபிங்கர் பப்பர்ல ஒரு ஸ்டோரி சொல்றீங்க, அந்த ஃபிங்கர்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபிங்கருக்கும் அந்த ஸ்டோரி கேரக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபிங்கர் பப்பட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பப்பட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அஞ்சு ரோல் அந்த மாதிரி பண்ணிக்கங்க. பண்ணிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணலாம். நான் ஒரு ராஷி பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபிங்கர் பப்பட் எப்படி பண்ணணும் அப்படின்னா பாருங்க, நம்மளோட ஃபிங்கர் அளவுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருந்தா போதும், ரொம்ப லென்த்தியா எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி இந்த சைஸ்ல நம்மளோட ஃபிங்கர் அளவுல இருந்தா போதும். ஒரு சார்ட் நீங்க எடுத்துக்கங்க. ஓகே, இந்த சார்ட் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு இத வந்து இப்படி ரோல் பண்ணிக்கணும், ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகே, இது அந்த ஃபிங்கர் பக்கத்துக்கு வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகே, கம் வச்சுட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கணும். அந்த உங்களோட ஃபிங்கர் போற அளவுக்கு இருக்கணும் பப்பட்டோட இது. நீங்க வந்து அந்த வித் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் உள்ள போற அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப குட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப பெருசாவும் இருந்தா அடுத்த பப்பட் போடும்போது நமக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஒரு விரல் உள்ள போற அளவுக்கு நமக்கு பப்பட் இருந்தா போதும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணீங்கன்னா ஸ்டிக் ஆயிக்கிறோம். பாத்தீங்கன்னா ஒரு விரல் எனக்கு அழகா உள்ள போகும். அப்போ வந்து நம்ம ஸ்டோரி சொல்றதுக்கு இந்த மாதிரி நம்ம கைக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த அளவு லென்த் என்னோட விரலை விட கொஞ்சம் கூட இருக்கு, அவ்வளவுதான். இந்த அளவு லென்த் இருந்தா போதும். அவங்க அவங்க விரலுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த பப்பட்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஸ்டிக் பண்ணிருங்க. ஃபேப்ரிக் க்ளூ வந்து நல்லாவே ஸ்டிக் ஆகும். கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஓகே, இது வந்து பாருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்ல ஃபிங்கர் உள்ள விட்டுட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிடுங்க. ஓகே, இது ஃபிங்கர் பப்பட்டுக்கு உண்டான பேஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஃபிங்கர் பப்பட்டுக்கு உண்டான பேஸ் ரெடி பண்ணிருக்கோம். இப்போ இதுல பாருங்க, இதுல நீங்க என்ன கேரக்டர்ஸ் வேணாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நானு இப்போ இதுல நம்ம வந்து ஃபிங்கர் பப்பட்டுக்கு நம்ம ஒரு டிசைன் பண்ணிடலாம். ஒரு கேரக்டர் ஃபிங்கர் பப்பட்ல வந்து நீங்க இப்போ ரெண்டு மூணு பப்பட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது மாதிரி ரெண்டு மூணு இது நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து அனிமல் ஸ்டோரி அப்படி ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னா ஒரு ட்ரீ மாதிரி அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
இப்போ அதே சைஸ் அளவுல நான் இன்னும் ஒரு 3 பீசஸ் நான் எடுத்துக்கிறேன். கம் வந்து நல்லா அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் விட்டு ரோல் வந்து உள்ள கொஞ்சம் போற மாதிரி கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரி எடுத்துட்டு ஓகே இப்ப நான் வந்து நான் ரோல் பண்ணிருக்கேன். இந்த சிங்கர் பப்பட்ஸ் வந்து நமக்கு நிறைய பேர் தேவைப்படும். ஸ்டோரிஸ்ல வந்து சிங்கர்ல மாட்டிட்டு சொல்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே இந்த மாதிரி நம்ம ஒரு 3 பண்ணியாச்சு. நான் ஒண்ணு நான் பண்ணி காமிச்சிடறேன். ஓகே ஓகே இந்த மாதிரி நம்ம அடுத்து ஒண்ணு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க அடுத்தது கொஞ்சம் ஷார்ட்டா தான் பண்ணிருக்கேன். ஓகே இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி நான் ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நாலு ஃபிங்கர் ரோல் வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இப்போ இந்த நாலுக்கும் ஒரு கேரக்டர் பண்ணிடலாம். ஒண்ணுக்கு வந்து உணர்ல வந்து நம்ம ட்ரீ மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே இந்த மாதிரி நம்ம பண்றோம். இது வந்து ஒரு ட்ரீ ஷேப், ட்ரீ மாதிரி நம்ம பண்ண போறோம். இது வந்து நம்ம ஒரு இதுல நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். ஒரு பக்கத்துல வந்து இந்த ட்ரீய வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். ஓகே ட்ரீய வந்து ஒரு பக்கத்துல நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். ஓகே இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். நல்லதே அந்த ரோல் வந்து ஒற்ற அளவுக்கு, அந்த சார்ட் ஒற்ற அளவுக்கு நம்ம அதுல ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே கொஞ்சம் ஸ்லோவா போக சொல்றாங்க. ஓகே நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன், அது செஞ்சுட்டா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் பப்பட், அனிமல் பப்பட் வந்து ஒரு சார்ட், ஆர்டினரி சார்ட்ல ரவுண்ட் சர்க்கிள் கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வரைஞ்சிருக்கேன், ரெண்டு ஆஃப் சர்க்கிள்ல இயர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் ட்ரா பண்ண தெரியும் நினைக்கிறேன். அதை வந்து ஒரு ஐஸ் ஸ்டிக்ல சென்டர்ல ஃபேப்ரிக் க்ளூ தடவிட்டு ஒட்டி இருக்கேன் நான். ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள்,
ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் நம்ம ஷேப்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, சர்க்கிள் தென் ரெக்டாங்குலர் ஷேப் ரெண்டும் ஜாயின் பண்ணி இந்த ஐஸ்டிக்கு பேக் சைடு நான் ஓட்டியிருக்கேன். இது வந்து ஒரு பாய் மாதிரி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அனிமல் நீங்க டிரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிரா பண்ணிருக்கேன், நான் டிரா பண்ணிட்டு அதை கட் பண்ணி இந்த ஸ்டிக்ல பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா, புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையில சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிருக்கேன். ஒரு சின்ன நம்ம ஃபிங்கரோட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்து ஃபிங்கர் ரோல் பண்ற அளவுக்கு எடுத்துட்டு இதை நான் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டியூப்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அந்த டியூப்ஸ்லதான் ஒண்ணுல வந்து இந்த மாதிரி ட்ரீ மாதிரி கட் பண்ணி இதுல நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம், இதுதான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ட்ரீ மாதிரி பண்ணிருக்கேன். இதுல வந்து ஒரு குட்டியா ஒரு மஷ்ரூம் மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இந்த பாருங்க, இது வந்து ஒரு மஷ்ரூம் மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். இப்போ இந்த மஷ்ரூம் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல எப்படி கட் அண்ட் பேஸ்ட் மட்டும் நீங்க பாத்துக்கங்க, கட் அண்ட் பேஸ்ட் மட்டும் பாத்துக்கங்க. இதை வந்து நான் எங்க ஒட்ட போறேன்னா இந்த இடத்துல ஒட்ட போறேன். நான் இது உள் சைடா இப்படி ஒட்டிருக்கேன். இந்த மஷ்ரூம் மட்டும் நீங்க இப்படியே ஒட்டலாம், இந்த மாதிரி ஊட்டிக்கலாம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி வந்து ஸ்டிக் இருக்கிறதுனால நம்ம இதுல வந்து ஒட்டிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா உள்ளடக்கி நீங்க கொண்டு வரலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஊட்டி வச்சிருக்கோம். ஒரு ட்ரீ மாதிரி ஊட்டிருக்கோம், மஷ்ரூம் மாதிரி ஊட்டிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிராஃபி நான் ஒன்று ஆல்ரெடி பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். இப்ப வந்து இன்னும் ஒரு ரெண்டு அனிமல்ஸ் மாதிரி நம்ம ஊட்டிக்கலாம். இப்போ இதுல வந்து ஒரு குட்டி எலிபென்ட் மாதிரி நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன். எலிபென்ட் வந்து காமிக்கிறேன். எலிபென்ட் எப்படி வரையணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சாரி, சார்ட் வந்து சென்டர்ல மடங்கி இருக்கு. எலிபென்ட் வந்து இந்த மாதிரி ஒரு எலிபென்ட் ஷேப்ல நீங்க வரைஞ்சிக்கலாம். எலிபென்டோட எலிமே கைடு தான். ஓகே, இப்போ இதை நான் கட் பண்றேன். இந்த மாதிரி கட் பண்ணிருங்க. ஓகே, கட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டா நம்ம என்ன டிரா பண்ணிருக்கோமோ அதை கவனமா பார்த்து கட் பண்ணுங்க. ஓகே, இப்ப வந்து எலிபென்ட் வந்து பெரிய ஒரு பிகர் சைஸ் ரோல் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்க இதுல ஸ்டிக் பண்ணிருங்க. ஓகே, இப்போ எலசன் பண்ணியாச்சு. ஒரு குட்டி மஷ்ரூம் மாதிரி பண்ணிருக்கோம். இந்த மஷ்ரூம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கீழே வந்து கொஞ்சம் ஒரு க்ரோவ் மாதிரி இருக்கும். எஸ், யாரோ டவுட் கேக்குறாங்க. சார்ட்லயா கடவுளே, நான் சார்ட்மா, சார்ட் இந்த மாதிரி சார்ட், சாதாரண ஆர்டினரி சார்ட். அப்படி இல்ல அப்படின்னா உங்ககிட்ட இருக்க லாங் சைஸ் நோட் வச்சிருப்பீங்க இல்லையா? லாங் சைஸ் நோட்டோட அட்டை, பழைய அட்டை இருந்துச்சுன்னா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுல ஏதாவது மேகசின்ஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னதா இருக்கணும், ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா நமக்கு கட் பண்ணி நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, இப்போ இதுல எலிபென்ட் கொண்டு வந்திருக்கேன்.
இதுல வந்து ஒரு லைன் நான் காமிச்சறேன். ஓகே, ஒரு லைன் எப்படி பண்றதுன்னு காமிச்சறேன். சார்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த லைனோட ஃபேஸ் வந்து நான் இதுல வரையறேன். ஓகே, எனக்கு சார்ட் காலியா இருக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். ஒரு குட்டி லைன் வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி லைனோட இன்னர் ஃபேஸ் நான் வரைஞ்சிருக்கேன். இதை நான் கட் பண்ணிக்கிறேன். சார்ட் நம்ம ஆர்டினரி சார்ட் தாமா, அதுல தான் நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சு கட் பண்றேன். என்ன கேரக்டர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைனோட ஒரு குட்டி லைனோட ஃபேஸ் மட்டும் நான் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த லைனோட ஃபேஸ் வந்து டிரா பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படி கொண்டு வந்துருங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு அவுட்டர் சர்க்கிள் ஒண்ணு நான் கட் பண்ண போறேன். ஒரு அவுட்டர் சர்க்கிள் வந்து நான் கட் பண்ண போறேன் லைனுக்கு. அதனுடைய ஹேப் இருக்கும் இல்லையா? லைனுடைய ஹேர் மாதிரி நம்ம ஒரு பேஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜிக்ஜாக் லைனா நீங்க கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த லைன் ஃபேஸ் இதுக்குள்ள நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். சென்டர்ல ஸ்டிக் பண்ணிட்டோம்னா இது இந்த லைனோட ஹேர் மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே, இதை வந்து நம்ம இன்னும் ரோல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல நான் ஸ்டிக் பண்ண போறேன். ஓகே, இப்போ இதுல நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு ஃபிங்கர் இருக்கும். அஞ்சு நான் ஒன்னு ஆல்ரெடி பண்ணிருக்கேன், நான் கலர் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நாலு கேரக்டர்ஸ் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு இது வந்து ஃபிங்கர் பப்பட். இப்ப நம்ம பார்த்தது அனிமல் பப்பட், அடுத்து ஃபேமிலி பப்பட், அடுத்து ஸ்டோரி பப்பட், இப்ப வந்து ஃபிங்கர் பப்பட். இது நான் பண்ணிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு பப்பட் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம கலர் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்தையும். இப்போ இதுவரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏ ஃபோர் ஷீட்ல இது பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? இப்ப நம்ம பண்ண போறது ஏ ஃபோர் ஷீட். இப்ப நம்ம லாஸ்ட் பண்ணும்போது ஏ ஃபோர் ஷீட். ஓகே, 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 ஓகே. இப்ப வந்து அடுத்தது பாருங்க, இது ஒரு பர்ஃபெக்ட் மட்டும் செஞ்சறேன். அதுக்கப்புறம் நம்ம கலரிங் பார்க்கலாம். ஓகே, ஓகே, இந்த இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த ஏ ஃபோர் ஷீட்டை நான் எப்படி ஃபோல்ட் பண்றேன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏ ஃபோர் ஷீட்ல நான் சொன்னேன் இந்த அளவு ஸ்ட்ரைப்ஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஏ ஃபோர் ஃபுல் ஏ ஃபோர் ஷீட்டு. இதுல வந்து இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரைப்ஸ் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் ப்ராடா வரும்ன்றதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அப்படியே கூட பண்றதுனால பண்ணலாம். இந்த மாதிரி அரிசாங்களா வச்சுட்டு ஏஃபோர் ஷீட்டை இங்க பாருங்க எப்படி ஃபோல்ட் பண்றேன்னா, உங்களோட ஹாஃப் வரைக்கு நான் ஃபோல்ட் பண்றேன். ஓகே, ஃபோல்ட் பண்ணிட்டு இதுதான் ஏஃபோர் ஷீட். இப்ப நான் ஒர்க் பண்றேன் இல்லையா, இதுதான் ஏஃபோர் ஷீட். ஓகே, இந்த சைடும் இதை நீங்க ஃபோல்ட் பண்ணிடலாம். கரெக்டா வச்சுக்கலாம். நீங்க
ஓகே இப்போ ஒரு ஏ ஃபோர் ஷீட் கட் பண்ணிட்டோம் இந்த ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணிருங்க ஓகே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் வரும் அதனால ஒண்ணு இல்ல ஓகே ஏ ஃபோர் ஷீட் திரும்பி கவனிங்க இது ஏ ஃபோர் ஷீட் நான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் இதை வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா இதை ஃபோல்ட் பண்றேன் ஓகே ஃபோல்ட் பண்ணியாச்சு இது வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் ஓகே இதை விட இது கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஓகே இப்ப ஃபோல்ட் பண்ணியாச்சு இத ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன் கவனிங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு சென்டர்ல ஃபோல்ட் பண்றேன் சென்டர்ல ஃபோல்ட் பண்றேன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்றேன் ஓகே எப்படின்னா திரும்ப சொல்ற பாருங்க ஏ ஃபோர் ஷீட்டை இப்படி ஃபோல்ட் பண்றோம் திரும்ப இப்படி ஃபோல்ட் பண்றோம் இந்த செகண்ட் ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் விட்டுருங்க கொஞ்சம் கீழே இறக்கி பண்ணணும் ஓகே செகண்ட் ஃபோல்டிங் விட்டுட்டு இந்த சைட இப்படி வச்சுக்கோங்க இந்த ஃபோல்டிங் தெரியாத சைட உள்டாவா மடிச்சிருங்க ஓகே ஃபோல்ட் பண்ணிருங்க இப்ப ஃபோல்ட் பண்ணிட்டு அகைன் திரும்ப இதனுடைய பாதி எடுத்து பேக்ல வாங்க பேக்ல வாங்க ஓகே இத இந்த சைடு மட்டும் பேக் சைடு ஓகே இந்த எம் மாதிரி வரும் ஓகேவா இது வந்து எம் மாதிரி வரும் இது வந்து ஹேண்ட் பப்பட் சொல்லுவோம் இதுக்கு இதுக்கு பேர் வந்து ஹேண்ட் பப்பட் இதுக்கு வந்து ஒரு டாக் தான் பண்ண போறேன் இதுல அந்த டாகுக்கு பாருங்க ஒரு இயர் மாதிரி நான் வரைய போறேன் இயர் வரைய போறேன் ஓகே இது ரெண்டு சார்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சதுனால ரெண்டு பீஸ் நமக்கு கிடைக்கும் அட் அ டைத்துல ரெண்ட நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து காது நம்ம ஒட்ட போறோம் இந்த டாகோட காது வந்து ரெண்டு பக்கம் இப்படி ஒட்ட போறோம் சரியா ரெண்டு பக்கம் ஒட்ட போறோம் அதுக்கு கம் அப்ளை பண்றேன் இந்த ஃபோல்டிங் தெரியற இடம் வந்து டாப் போர்ஷன் ஓகே இதுதான் நமக்கு டாப் போர்ஷன் நமக்கு வந்து இந்த மாதிரி வரும் பப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி வரும் ஓகே இங்கதான் நம்ம பிங்கர் விடணும் அதனால நம்ம இந்த இடத்துல தான் நம்ம கம் அப்ளை பண்ணணும் இந்த காது நம்ம இந்த இடத்துல ஒட்டுறோம் ஓகேவா இப்போ காது இருக்கும் இப்போ இது போல கண் கோணம் என்னெல்லாம் ஓகே இந்த டாக்குக்கு உண்டான ஒரு நாக்கு ஒண்ணு நம்ம வரைஞ்சிடலாம் அதையும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் இது இந்த எம் சைட்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் நாக்கு வெளியில இருக்கிற மாதிரி நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ இது ட்ரை ஆகட்டும் நம்ம கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்ப நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு கலர் பண்ணி காமிக்கிறேன் இப்ப நம்ம அஞ்சு வெரைட்டியா பப்பட்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் ஒன்னு வந்து அனிமல் பப்பட் இன்னொன்னு வந்து ஃபேமிலி பப்பட் இன்னொன்னு வந்து ஸ்டோரி பப்பட் இன்னொன்னு வந்து ஃபிங்கர் பப்பட் இன்னொன்னு வந்து ஹேண்ட் பப்பட் அஞ்சு வெரைட்டியான பப்பட்ஸ் நம்ம பாக்குறோம் இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னா காமிச்சிருந்தேன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு காமிச்சிருந்தேன் உங்களுக்கு இப்போ டைகர் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு கலர் பண்றோம் நம்ம
அக்கலி கலர் எடுத்துக்கிறோம். அக்கலி கலர் வந்து ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அக்கலி கலர் வந்து நல்ல பிரைட் லுக் இருக்கும் ஓகேவா. அதனால அதை யூஸ் பண்ணும் போது நமக்கு பப்பட்ஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் நமக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஓகே இப்ப பாருங்க நான் இத கொஞ்சம் எல்லோவும் கொஞ்சம் ப்ரௌன் எடுத்திருக்கேன். இப்போ டைகருக்கு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டைகருக்கு நான் கலர் பண்ணிடுறேன். நம்ம ஸ்கெட்ச் கொடுக்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொடுக்கணும். நீங்க பென்சில்ல டிரா பண்ணிட்டு கலர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க பெயிண்ட்லயே நீங்க பிளாக் அடிச்சுக்கலாம். ஓகே மார்க்கர்னா உங்களுக்கு கலர் மிங்கல் ஆகாது. ஸ்கெட்ச் அப்படிங்கறதுனால மறந்துட்டு கொடுத்துட்டேன். ஸ்கெட்ச்னா உங்களுக்கு வாட்டர் அப்ளை பண்ணும் போது நிச்சயமா கலர் வந்து மர்ஜ் ஆகும். ஓகே இப்ப வந்து நம்ம டைகர் வந்து பண்ணியாச்சு. டைகர் பாருங்க அப்படி ஒரு மாதிரி ரியல் கலர்ல இருக்கு. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நான் என்ன பினிஷ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே அடுத்து பாருங்க இந்த டாஸை எப்படி கலர் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். இதுவுமே தண்ணி இல்லாம கலர் பண்ணணும். ஸ்கெட்ச் வச்சிருக்கோம் நம்ம. ஸ்கெட்ச்ல நான் டிரா பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு விசிபிளா தெரியணுமேங்கிறதுக்காக. ஜஸ்ட் எல்லோ கொஞ்சம் கொஞ்சம் கிரீன் பாருங்க கொஞ்சம் அப்படியே நான் டேப்பிங் மெத்தட் மாதிரி கலர் பண்றேன். ஓகே நமக்கு நம்ம இந்த டைப்புக்குள்ள எல்லாத்தையும் நான் பண்ணி காமிக்கணும். அதனால கொஞ்சம் வேகமா பண்றேன். ஓகே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வீண் வந்து நீங்க பஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே மொத்தமா கொடுக்கும்போது நம்ம இந்த ஸ்கெட்ச் இதாகும். அதனால நான் கொஞ்சம் கேப் போட்டிருக்கேன். ஓகே இப்போ வந்து பாருங்க கொஞ்சம் மஸ்டர்ட் கலர் எல்லோவும் கொஞ்சம் ப்ரௌன் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மஸ்டர்ட் கலர் கிடைச்சிடும். இந்த லெக்குக்கு நீங்க நல்லா ப்ரௌனே கொடுக்கலாம். ஓகே இப்ப டாட்டாய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த பாய் நம்ம வரைய போறோம். இந்த பாய்க்கு பாருங்க கொஞ்சம் ஒயிட் எடுத்துக்கலாம். ஒயிட் கொஞ்சம் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணலாம் ஸ்கின் கலருக்கு இல்லைன்னா ஒயிட் ரெட் எல்லோ மூணு மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்கின் கலர் கிடைச்சிடும். கொஞ்சம் லைட்டா நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன் ப்ரௌனும் கொஞ்சம் எல்லோவும் நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த பாய்க்கு ஒரு ஹேர் ஒண்ணு நம்ம அட்டாச் பண்ணணும். அதை நான் காமிச்சிடுறேன். நீங்க டிரா பண்றது வந்து நான் உங்களுக்கு விசிபிளா இருக்கணுங்கிறதுக்காக நான் காமிச்சேன். டிரா பண்றது வந்து நீங்க ஃபுல் கலர் அப்ளை பண்ணிட்டு ஃபைனலா பிரஷ்லயோ அல்லது மார்க்கர்லயோ நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இந்த டிரெஸ்ஸுக்கு நம்ம ஒரு கலர் கொடுத்துடலாம். டிரெஸ்ஸுக்கு வந்து நம்ம எல்லோ கொடுக்கலாம் ஆரஞ்சு கொடுக்கலாம். ஓகே சாரி ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். கலர்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்க கேரக்டருக்கு அதுக்கு நீங்க என்ன பப்பட் ஷோ பண்ண போறீங்க அல்லது ஸ்டோரி பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகே இப்போ இதுல பாருங்க இந்த ஹேர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறமா இந்த மஷ்ரூம் ஒண்ணு பண்ணலாம். இந்த மஷ்ரூம் பாத்தீங்கன்னா சாரி எல்லோ கலர்ல கொடுக்கலாம். ஏன்னா கிட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவ் ஒயிட் தான் மஷ்ரூம் கலர். பட் கொஞ்சம் அட்ராக்டிவா நம்ம கொடுக்கணும்னா கொஞ்சம் ஒயிட்டா இருந்தா குழந்தைங்களுக்கு வந்து மஷ்ரூமோட இது தெரியாது. அதனால
நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லா கொடுக்கலாம். இதுவும் ரெட்ல டாட்ஸ் வச்சீங்கன்னா கொஞ்சம் மஷ்ரூம் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். கிட்ஸுக்கு டிராயிங்ல எல்லாம் நம்ம சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் எஃபெக்ட் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இப்ப இது காயட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த லைன் முடிச்சிடலாம். இந்த லைன் நம்ம ஒட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இப்ப இந்த லைனுக்கு பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் ப்ரௌனும் கொஞ்சம் எல்லோவும் நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். லைனுக்கு கொஞ்சம் எல்லோவும் கொஞ்சம் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்க பேலட்ல கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லா கவர் பண்றேன். அந்த ஃபேஸ் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபேஸ் ஒட்டியிருக்கிறதுனால அதை ஃபுல்லா நான் கவர் பண்ணி கொண்டு வரேன். ஓகே, பாருங்க லைனோட கலர் வந்து நமக்கு நல்ல கிளியரா கிடைக்கும். ஃபுல்லா நான் கலர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த ஓரத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் வச்சு ஷேட் கொடுக்குறேன். ஓகே, இது பாருங்க அந்த ஹேர் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரோக் மாதிரி அப்படியே பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் காயறதுக்குள்ள ட்ரை ஸ்ட்ரோக்ல பண்ணிடுறேன். இப்ப வந்து லைன் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஓகே, ஐஸ் நோஸ் மட்டும் வரையணும். அதே மாதிரி எலிஃபன்ட், எலிஃபண்ட்க்கு வந்து பாருங்க கொஞ்சம் ஒயிட்டும் கொஞ்சம் பிளாக் கலர் ப்ளூ ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒயிட்டும் கொஞ்சம் பிளாக்கும் கிரே கலர் நான் கொடுக்குறேன். ஓகே, நீங்க சாரி இந்த இந்த சிங்கிள் பாக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் கொடுக்கணும், இந்த பாடி கலரும் கொடுக்கணும். இது சேம் கலர் தான், இது வந்து பாடி மாதிரி இருக்கும், அந்த அனிமலோட பாடி மாதிரி இருக்கும். அதனால இதுவும் நீங்க சேம் கலர் தான். ஓகே, இந்த பாடி கலரும் நீங்க கொடுத்துருங்க. நான் ஒரு ஹாஃப் மட்டும் கொடுக்குறேன், ஏன்னா நமக்கு டைம் ஓவர் ஆயிடும். ஓகே, இப்ப பாருங்க இந்த பர்ஃபெக்ட் வந்து எலிஃபன்ட் பர்ஃபெக்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்ப பாருங்க இந்த இதுக்கும் நம்ம லைனுக்கும் அந்த பாடிக்கும் நம்ம சேம் கலர் கொடுக்கணும். நான் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நினைச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு ஹாஃப் மட்டும் நினைச்சிருக்கேன், பேக்கெட் அடிக்கல, ரொம்ப டைம் ஆயிடும் நமக்கு. இப்போ இந்த ட்ரீ கலர் பாருங்க, ட்ரீ நம்ம பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எல்லோ கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அந்த கிரீன் கலர் கொடுக்குறேன். கிரீனும் எல்லோவும் வச்சு நல்லா மர்ஜ் பண்ண போறேன். கிரீனும் எல்லோவும் வச்சு நல்லா மர்ஜ் பண்ண போறேன். இப்போ இந்த ட்ரீ எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு எப்படி கலர் வேணுமோ, என்ன மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப வந்து ட்ரீயோட ஸ்டெம் பாருங்க, ட்ரீயோட ஸ்டெம் நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரீயும் ரெடி பண்ணியாச்சு. இப்ப பாருங்க இன்னும் ஒன்னு நம்ம ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி காமிச்சறேன்.
இப்ப இந்த டாக், இந்த டாகுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து பிளாக் கொடுத்துடலாம். இது நம்ம ஒயிட் டாகாவே விட்டுறலாம், அதனால இதுக்கு கலர் தேவையில்லை. இப்போ இதுக்கு ஒரு மவுத்து, இதுக்கு ஒரு கண்ணு, ஓகே. இப்போ இந்த டாக் லைட்டா வேணும்னா கொஞ்சம் டாட்டமா போட்டுக்கலாம். இந்த டாகுக்கு இந்த லிப்ஸுக்கு ரெட் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கலர் பலெட் பார்த்தாச்சு. ஓகே, யாருக்கும் என்ன கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம். இப்போ நாம பாருங்க, எல்லாத்துக்குமே நான் வந்து ஸ்கெட்ச்ல வரைஞ்சிட்டேன், நான் அப்புறமா உங்களுக்கு ப்ரஷ்ல பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால. இப்போ இதுக்கு கண் எல்லாமே நான் ஸ்கெட்ச்ல போட்டு காமிச்சேன் உங்களுக்கு, நீங்க பெயிண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா ஸ்கெட்ச் ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஓகே இதுக்கு போட்டாச்சு. இதுக்கு மட்டும் ஹேர் கட் பண்ணி காமிக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இந்த பாய்க்கு மட்டும் பாருங்க, இந்த பாய்க்கு ஹேர் மட்டும் நம்ம தனியா அட்டாச் பண்ணணும். இது பாருங்க, இதை மட்டும் நான் இங்க ஒட்டிடுறேன், இந்த ஹேர் மட்டும் நான் இங்க ஸ்டிக் பண்ணிடுறேன். ஹேர் வந்து மேலதான் வரணும், இந்த சைடு ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த ஹேர் வந்து நம்ம ஹேர் வந்து பாருங்க, இந்த மாதிரி நம்ம பாய்க்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணி இங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, அதை நீங்க வரைஞ்சிட்டு பீஸ் பீஸா நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். பாய்க்கு ஹேர் வந்துச்சு. இந்த ஹேர் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்கெட்ச்லயோ அல்லது கலர்ல நம்ம பண்ணிடலாம், பிளாக்ல பண்ணிடலாம். ஓகே, ஹேர் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாய்க்கு வந்து ஹேர் நம்ம போட்டாச்சு. ஓகேவா, இப்போ பாருங்க எல்லாமே ஒண்ணு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது மட்டும் நான் போட்டுறேன் ஸ்டிச்ல, லைன் வந்து ஒவ்வொரு அனிமலிஸ்டிக் பப்பட் இந்த மாதிரி நான் இது ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. அனிமலிஸ்டிக் பப்பட், அனிமல் வந்து
வரைஞ்சிட்டு இந்த ஸ்டிக்குக்கும் நீங்க இந்த மாதிரி கலர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே இது வந்து நம்பர் 1 அனிமல் பப்பட் நெக்ஸ்ட் நம்பர் 2 ஃபேமிலி பப்பட் ஃபேமிலி பப்பட் ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு பண்ணி வச்சிட்டேன் இந்த பாருங்க ஃபேமிலி பப்பட் ஒரு பாய் வந்து இப்ப நம்ம பண்ணிருக்கோம் இது வந்து ஃபேமிலி பப்பட் ஓகேவா இதே தான் நான் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிளர் பண்ணிட்டு இது வந்து ஒரு மேன் மாதிரி ஷர்ட் போட்டிருக்கேன் இது இந்த வந்து ஒரு குட்டி பாய் மாதிரி நம்ம டிஷர்ட் மாதிரி நினைச்சுக்கலாம் இது வந்து ஒரு கேர்ள் ஒரு லேடி ஓகே இந்த மாதிரி இது வந்து ஃபேமிலி பப்பட்ஸ் இது வந்து நம்ம என்ன கேரக்டர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபேமிலி பப்பட்ஸ் ஓகே நம்ம வந்து இப்ப நம்ம டீச் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி காட்டுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் விசிபிளா இருக்கும் பாக்குறதுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி சொன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டோரி பப்பட் இந்த ஸ்டோரி பப்பட்டுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு டாட்டா பண்ணிட்டேன் நானு இது இப்ப பண்ணது ஆல்ரெடி ஒரு டாட்டா பண்ணிருக்கேன் பாருங்க டாட்டா அண்ட் ரேபிட் இது பாருங்க இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான் இதுல வந்து நம்ம வேணும்னா ஒரு ட்ரீ கூட இங்க வச்சுக்கலாம் எட்ஜ்ல ட்ரீ வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பாத்தீங்கன்னா நம்ம வந்து முயல் பிளஸ் ஆமை முயலாமை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்க ரொம்ப கான்பிடென்டும் வந்து ஓவர் கான்பிடென்டும் நல்லது இல்லைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி டாட்டாய் அண்ட் ரேபிட் ஸ்டோரி டாட்டாய் வந்து வின் பண்ணிடுது ரேபிட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம இப்படி கொஞ்சம் தூங்குற மாதிரி செஞ்சிடலாம் இந்த டாட்டாய் வந்து இங்க போய் வின் பண்ற மாதிரி நம்ம காமிச்சுக்கலாம் இது வந்து நம்ம இந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஸ்டிக் வந்து நான் ஸ்டிக் எல்லாம் கலர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் ஓகே இது வந்து ஸ்டோரி பப்பட் இந்த என்ன கேரக்டர்ஸோ ஸ்டோரியில என்ன கேரக்டர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டோரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டோரி பப்பட்னு சொல்றது தேர்ட் ஒன் அடுத்து வந்து ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பப்பர் ஃபிங்கர் பப்பர்ல நான் ஆல்ரெடி வந்து ஜிராக் பண்ணி வச்சிருக்கேன் ஃபிங்கர் பப்பர் இப்போ வந்து பாருங்க இங்க ஒரு லைன் இருக்கு இங்க வந்து ஒரு எலிஃபன்ட் இருக்கு இங்க இடையில ஒரு மஷ்ரூம் இங்க ஒரு மஷ்ரூம் இருக்கு பக்கத்துல ஓகே மஷ்ரூம் கூட நம்ம இங்க வச்சுக்கலாம் கொஞ்சம் கலர் காம்போக்காக ஓகே பாருங்க லைன் இருக்கு இங்க ஒரு ஜிராஃபி வந்து ட்ரீ பக்கத்துல இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிங்கர் பப்பட் ஃபிங்கர் பப்பட்ல நீங்க இந்த மாதிரி ஸ்டோரி கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோரிஸ் உண்டான என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் முன்னாடி கொண்டு வந்துடலாம் இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில வந்து இந்த ஜிராஃபி வந்து நம்ம கிராஸ் சாப்பிட போகுது அப்படின்னா இந்த மாதிரி போகுது இப்போ எலிஃபன்ட் வந்து இங்க இருக்கு இந்த மஷ்ரூம்க்கு தாண்டி ஒரு லைன் வந்து மறைஞ்சிருக்கு அப்ப இது கேப்ஸ்லாம் நம்ம பாத்துக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரி டெவலப்பிங் ஃபிங்கர் பப்பட்ஸ் இந்த மாதிரி ஃபிங்கர் பப்பட்ஸ் வந்து பாருங்க நான் கையில போட்டிருக்கேன் இப்ப பண்ணது பாதியில பேக்ல கலர் இல்லாம இருக்கு வேற ஒன்றும் இல்ல நீங்க ஃபுல்லா கலர் பண்ணிடுங்க அப்பதான் கிட்ஸ் காமிக்கிறதுக்கோ இந்த ஃபிங்கர் ஸ்டோரிஸ் பண்றதுக்கோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து ஃபிங்கர் பப்பட்ஸ் நீங்க என்ன கேரக்டர்ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் இது நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சது ஜிராஃபி அதே தான் நான் பண்ணிருக்கேன் ஃபுல்லா கலெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு மேல வந்து அந்த ஃபேஸ் ஹெட் மட்டும் நம்ம ஊட்டிக்கலாம் இதுக்கு பேர் வந்து ஃபிங்கர் பப்பட் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன்
ஹேண்ட் பப்பட். ஹேண்ட் பப்பட்ஸ் நம்ம பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க இந்த ஸ்டிங்கரை வந்து இதுக்குள்ள விட்டுறோம். நம்ம இந்த ஃபோல்டிங் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிங்கர் விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு ஒயிட்டா இருக்கிற மாதிரி எடுத்துறேன். இந்த மாதிரி கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஆல்ரெடி பண்ணது கலர் பட்டுச்சு. ஓகே, இந்த மாதிரி என்ன மாதிரி ஜிராஃபியோ அல்லது டைனோசரோ எது வேணாலும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு டாக் வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி காமிக்கலாம். ஓகே, இது வந்து ஹேண்ட் பப்பட். ஹேண்ட் வந்து நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஹேண்ட் பப்பட், அதனுடைய டங்க் வந்து பாத்தீங்கன்னா வெளியில. ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நீங்க பாருங்க நம்ம வந்து அனிமல் பப்பட் அஞ்சு வெரைட்டி ஆஃப் பப்பட்ஸ் நம்ம இன்னைக்கு பாத்திருக்கோம். எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும். உங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, இது கேரக்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.